और अम्मा सर्वी पड़ वन पोलटिक्स वो सर्वी पड़े इंट्रस्ट पोलटिक्स एद आपशन ना पढ़चर डिग्री पढ़चर इंजीनियरी कंप्लीट पड़ी आना अंद वार्डल अम्मा और वायपा एरिया डेवलपमेंट पड़े और हेल्थ प्राब्लम अम्मा मनस वे एरिया डेवलपमेंट पड़े मकल्क और सर्वी पड़े அதுக்காக வந்தாங்களோ அது கம்ப்ளீட் ஆன ஆகல எது என்ன மனசில் வச்சு வேலை செய்ய வந்தாங்களோ சர்வீஸ் பண்ண வந்தாங்களோ மக்களுக்காக அது பண்ண முடியல அதனால ஒரு வாய்ப்பு கொடுங்க ஒரு சான்ஸ் கொடுங்க இளைஞராக இருக்கிறாங்க எது தப்பாக பண்ணுறது இல்லை அரசியல் பண்ணவே வராது இன்னும் படிச்சிருக்கிறது ஒரு வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பாக சர்வீஸ் பண்ணுறாங்க மக்களுக்காக ஒரு தாய்க்காக வந்திருக்கிறாங்க சேவை பண்ணுறேன் என் அம்மாக்காக நான் ஒரு சேவை பண்ணுறேன் அதனால ஒரு பிளெஸிங்ஸ் கொடுங்க நீங்கள் எல்லாம் மனசு வச்சு நான் அதிகமாக பேசுறதில்லை கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் மனசு வச்சு ஒரு ஒருத்தரும் 5 ஓட்டு 10 ஓட்டு ஒரு பிளெஸ்ஸிங்ஸாக கொடுங்க இந்த பாப்பாக்கு அதனால நானும் கூட முன்னே வந்திருக்கிறேன் அவர் அம்மா கஷ்டத்தில் இருக்கிற டைமில் என்னை நம்பி வந்தாங்க என்னை நம்பி ஏரியாவில் டெவலப்மெண்ட் பண்ணு மேடம் அது ஒரே ஒருத்தர் போதும் எனக்கு நான் உங்கள் கூட வரேன் அப்போ வந்து அது ஒரே ஒரு வார்த்தை என் மனசில் கூட இப்போ கூட இருக்குது கஷ்டம் அவருக்கு ரொம்ப இன்னோசென்ட் அந்த அம்மா ஜெயந்தி அக்கா ரொம்ப இன்னோசென்ட் அதிகமாக பேசதே இல்லை எனக்கிட்ட பேசவே இல்லை நம்பி வந்திருக்கிற மக்களுக்கு என் ஏரியா மக்களுக்கு நல்லது பண்ணு சர்வீஸ் பண்ணு அதனால உங்கள் நம்பி வந்தேன் நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்ததா என் கூட நீங்கள் வருவீங்களா இந்த பாப்பாவுக்கு பிளெஸிங்ஸ் கொடுக்கணும் யார் யாருக்கு உங்கள் கூட 5 ஓட்டாகிறதோ 10 ஓட்டாகிறதோ வீடு வீடாக ரிக்வெஸ்ட் பண்ணி நான் கூட ரிக்வெஸ்ட் பண்ணுறேன் நான் கூட அந்த தாய்க்காக ரிக்வெஸ்ட் பண்ணுறேன் ஜெயந்தி அம்மாக்காக நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன் இது ஒரு டைம் சான்ஸ் கொடுங்க எல்லோரும் அரசியல் பண்ணுறாங்க ஆனால் இந்த பாப்பாவுக்கு நீங்கள் சர்வீஸ் கொடுத்தா ஒரு இளைஞருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பாக ஒரு தாய்க்காக நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்க அது அம்மாக்காக ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்க அதுதான் நான் உங்களுக்காக ரிக்வெஸ்ட் பண்ணுறேன் பொலிட்டிக்ஸ் அப்புறமா எதனா இருக்கட்டும் பாருங்கள் ஒரு சான்ஸ் கொடுத்து ஏன்னா சர்வீஸ் பண்ணுறாங்க ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்குது என்ன நகரசபை பிரசிடெண்ட் பிரதர் ஒல்லல் முனுசாமி பிரதர் இப்போது கொஞ்சம் வேலை செய்கிறதுக்கு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கிறாங்க எல்லாம் 35 வார்டில் கூட லைட் இருக்கட்டும் காவா இருக்கட்டும் தண்ணி இருக்கட்டும் நாங்கள் ஒரே டைமில் ஒரு 3 மாதத்தில் இல்லை 10 மாதத்தில் நாங்கள் எல்லாம் வேலை பண்ண முடியாது ஆனால் மீண்டும் மீண்டும் கண்டிப்பாக நாங்கள் என்ன முடி எடுத்திருக்கிறோம் ஏரியாவில் இருக்கிறோம் ஒரு ஒருத்தர் ப்ராப்ளம் கூட நாங்கள் அட்ரஸ் பண்ணி கண்டிப்பாக ஏரியாவில் இருக்கிற ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு நாங்கள் தாய்மார்கள் என்ன சொல்கிறாங்க ஏரியாவில் இருக்கிற பெரியோர்களை என்ன சொல்லுவாங்க அஃபீஷியல்ஸ் என்ன சொல்லுவாங்க வாலிபர்களை என்ன சொல்லுவாங்க அது கண்டிப்பாக நாங்கள் ஒரு டிசிஷன் எடுத்திருக்கிறோம் எல்லாம் ஒரு ஒருத்தரே வேலை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறோம் ஏரியா டெவலப்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் ஸ்போர்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் பார்க் டெவலப்மெண்ட்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் ப்ரதி எல்லா வார்டில் குடிக்கிற தண்ணிக்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் கண்டிப்பாக உங்களுக்கு மனசில் என்ன இருக்குதோ ஏரியா கேஜிஎஃப் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக முடிவு எடுத்துருக்குறோம் நாங்கள் பேச முடியறதில்லை அதிகமாக நாங்கள் பேசுறதில்லை ஆனால் ஒரு 2 மந்த்ஸில் 3 மந்த்ஸில் நீங்கள் என்ன வேலை சொல்கிறீங்களோ அது கண்டிப்பாக நாங்கள் பண்ணுறதுக்காக தயாராக இருக்கிறோம் முன்னாக இருக்கிறோம் நகரசபை மூலமாக உங்களுக்கு என்ன சர்வீஸ் பண்ண முடியும் கண்டிப்பாக பண்ணுறாங்க அது நான் இன்றைக்கே இங்கேயே ப்ராமிஸ் பண்ணுறேன் கூட வந்தால் எனக்கு விஸ்வாசமாக வாங்கு நம்பிக்கையோட வாங்கு எங்கள் கூட இப்போ கேன்வாஸ்க்கு வந்தால் அது அப்புறமா நீங்கள் உங்கள் மனசில் டிசிஷன் நீங்கள் சேஞ்ச் பண்ணக்கூடாது யாரே இருக்கட்டும் இப்போ வந்தால் எலெக்ஷன் கம்ப்ளீட் ஆன அப்புறமா வரைக்கும் நீங்கள் அந்த மனசில் தான் நீங்கள் இருக்கணும் அந்த
விஸ்வாசமா தான் நீங்க இருக்கணும் எதனா இருந்தா எங்க கூட பேசுங்க எங்க கூட சண்டா போடுங்க ஆனா நீங்க இந்த பாப்பாக்கு இந்த வாட்டி பிளெஸிங்ஸ் பண்ணு அதனால உங்களுக்கு நான் ரிக்வெஸ்ட் பண்ணிருக்கறேன் நீங்க எங்க கூப்பிட்டா கூட நான் வர என்ன வேலை எனக்கு என்ன லிமிட்டேஷன்ஸ் இருக்குது ஒரு எம்எல்ஏயா என்ன வேலை இருக்கட்டும் கண்டிப்பாக நான் பண்ணித்தரேன் என் மூலம் என்ன அவரது ஸ்காலர்ஷிப் இருக்கட்டும் ஏரியா டெவலப்மெண்ட் இருக்கட்டும் லைட்டிங் இருக்கட்டும் காவா கிளீனிங் இருக்கட்டும் எதனா இருக்கட்டும் நான் கண்டிப்பாக என்ன வாய்ப்பு கொடுக்குறேன் அது கண்டிப்பாக பண்ணித்து கிரவுண்டு கூட டெவலப்மெண்ட் பண்ணி கொடுக்குறேன் எந்தெந்த ஏரியாவில் கிரவுண்ட்ஸ் இருக்குதோ அது கூட டெவலப்மெண்ட் பண்ணி கொடுக்குறேன் கண்டிப்பாக ஒரு சான்ஸ் கொடுக்கணும் உங்கள் மனசில் என்ன இருக்குதோ எங்கள் நேரமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி சொல்ல முடியும் ப்ளீஸ் நீங்கள்லாம் ஒரு சான்ஸ் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் எல்லா தாய்மார்களுக்கும் நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன் எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு இந்த ஒரு வாட்டி எங்கள் மம்மியோட சர்வீஸை நான் கண்டினியூ பண்ணணுன்னு நினைக்கிறேன் அதனால தான் எலெக்ஷன் நினைக்கிறேன் ஸோ அதனால் எனக்கு ஓட் பண்ணுங்கோ ஆப்போனன்ட் கேண்டிடேட்ஸ் எல்லாரும் டூ மந்த்ஸில் என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரியல அவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க முன்னாடி இந்த கவுன்சிலர்னு கேட்டாங்கோ பட் ஆனால் 2 மந்த்ஸில் எவ்வளோ மேக்ஸிமம் முடியுமோ அவ்வளோவும் பண்ணியிருப்பாங்கோ எங்கள் மம்மி எங்கள் டேடியும் சேர்ந்து அதனால் அந்த சர்வீஸை நான் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் 2 மந்த்ஸ்க்குள்ளே கவர் பண்ண முடியாது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண முடியாது அது தெரிஞ்ச விஷயம்தான் ஸோ அதனால் இன்னும் 4 மந்த்ஸ் ரிமைனிங் இருக்குது அந்த 4 இயர்ஸ் இருக்குது ஸோ அதனால் அந்த 4 இயர்ஸும் நான் எவ்வளோ டெவலப்மெண்ட் பண்ண முடியுமோ மேடம் மூலியமாக சரி வள்ளல் சார் மூலியமாலும் சரி நான் டெவலப்மெண்ட் பண்ணுவேன் நான் நிறையா பார்த்தேன் ஏரியாவில் நான் கேன்வஸ் போகும்போது நான் அது எல்லாத்தையும் நான் மனசில் வச்சு நான் ஃபஸ்ட்டு பண்ணுவேன் அண்ட் நான் என்ன சர்வீஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுன்றதை நீங்களே சொல்கிற மாதிரி நான் எலெக்ட் ஆகி வந்துட்டாக்கா ஒரு 1 வீக்குள்ளேயோ ஆன்லைன் சர்வே ஒன்று நடக்கும் இந்த வார்டு ஃபுல்லாக அதுவும் அந்தந்த ஏரியாவுக்கு செப்பரேட்டாக சர்வேஸ் நடக்கும் அந்த சர்வேயில் உங்கள் வார்டில் உங்கள் ஏரியாவில் எந்தெந்த டெவலப்மெண்ட் பண்ணோன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது அந்த சர்வேயில் சொல்லுங்கோ அந்த சர்வேயில் சொல்லி எது மெஜாரிட்டியாக இருக்கோ எது பேசிக் நீட் எது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கோ எது ஜாஸ்தி டிமாண்டில் இருக்கோ அந்த ஒரு ஒர்க்கை வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன் அந்தந்த ஏரியாவில் இது நான் என்ஷூர் பண்ணி சொல்கிறேன் நான் என்ன பண்ணும் நான் என்ன சர்வீஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கப்புறம் நீங்கள் தான் டிசைட் பண்ண போகிறீங்கோ ஸோ அதனால் எனக்கு ஓட் பண்ணுங்க ஓகேங்களா நான் எங்கள் மம்மி எனக்கு இந்த ஒரு சான்ஸ் கொடுங்க எங்கள் மம்மியோட சர்வீஸை நான் கண்டினியூ பண்ணோன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் எனக்கு தயவு செஞ்சு இந்த வாட்டி ஓட் பண்ணுங்க ஓட் பண்ணி நம்மளோட வார்டு வந்து ஒரு பெட்டர் வார்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு நானும் ஆசைப்பட்றேன் என் கூட சேர்ந்து நீங்களும் ஒர்க் பண்ணுங்கோ நம்மளால் முடியும் நம்ம ஒரு பெட்டர் வார்டாக ப்ரூவ் பண்ணுவோம் தேங்க்யூ எனக்கு ஓட் பண்ணுங்க கேண்டிடேட் பற்றி அதிகமாக பேசுறதில்ல அவர் என்ன சர்வீஸ் பண்ணியிருக்கிறாங்க மக்களுக்கு இதுக்கு முன்னாலே புரிஞ்சிருக்கிறாங்க என்ன சர்வீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஏரியாவில் என்ன சர்வீஸ் பண்ணியிருக்கிறாங்க மக்களுக்காக என்ன சர்வீஸ் பண்ணியிருக்கிறாங்க புரிஞ்சிருக்கிறாங்க அதை பற்றி நாங்கள் ஆப்போசிஷன் கேண்டிடேட் பற்றி எது பேசுறதில்ல இப்போது புதுசாக வந்திருக்கிறாங்க ஒரு வார்டு கேட்டிருக்கிறாங்க அம்மாக்காக நான் சர்வீஸ் பண்ணுறேன் ஒரு தாய்க்காக சர்வீஸ் பண்ணுறேன்னு வந்திருக்கிறாங்க அதுக்காக ஒரு வார்டு கொடுங்க ஏரியா டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க நன்றி வணக்கம் சார் மேடம் மம்மிலாமா வெளியே வாங்க ஐயா காங்கிரஸ் போட் போடுங்க ஆமா ஆமா மறக்காதம்மா
रमेश प्लीज यार ना नोटिस बंद सर इपड़ी आशा रंजीत।